Welcome to animal learning. Concept enna phylum porifera. These pore bearing animals are commonly called sponges. Adavadhu porin means enna na ipo inge irukra pori means enna na spores, okay va, pores, okay. Adutha vandu phera meaning enna na bearing. These four bearing animals ne adanal da kuduthirukanga ena indha diagram paakumbodhu ungalukku puriyum adula vande porifera enna pannirukona pores vechirukom adu diagram paakumbodhu puriyum okay animals are commonly enna na sponges okay va sponges paathirpinga idu vande aquatic they are aquatic mostly marine asymmetrical ah irukum and a few species live in fresh water la irukum. They are primitive. Primitive-ன்றப்ப என்ன அர்த்தம்னா அது வந்து பாறைகளில் வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக வாழும் ஸ்பாஞ்சஸ் வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக வாழும் அதனால் அதோட இது வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஓகேவா. மல்டி செல்லுலர்னு சொல்கிறாங்க செசைல் அனிமல்ஸ்னால் ப்ரிமிட்டிவ்ன்றப்ப ஈஸியாக பழமையானதுன்னு சொல்லிடலாம். மல்டி செல்லுலர்னு உங்களுக்கு தெரியும் செசைல் அனிமல்ன்றப்ப ஒரு பாறையிலையோ இல்லையோ சம்திங் அட்டாச் ஆகிருக்கிறத நம்ம செசைல் அனிமல்ஸ் சொல்லுவோம் வித் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் எப்படின்னா அது வந்து லூஸ்லி பவுண்டடாக செல்ஸ்லாம் வந்து லூஸ்லி பவுண்டடாக இருக்கும் ஓகேவா. ரொம்ப லூஸாக பவுண்டாக இருக்கும். இது வந்து டிஷ்யூ லெவலில் இருக்காது ஓகேவா செல்லுலர் லெவலில் தான் இருக்கும். In which the cells are loosely arranged. Okay, அடுத்து கொடுத்துட்டாங்க. They are either radially symmetrical or asymmetrical animals. Symmetricalாகவும் இருக்கும் asymmetricalாகவும் இருக்கும். They possess a water transport system, canal system. Okay, இதை நான் இப்போ காமிக்கிறேன். Where water enters through minute pores இருக்குது. அது என்னன்னா ஆஸ்டியா. Okay, lining the body. Wall through which the water enters into a diagram காமிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல என்னென்னா இங்கே இருக்கிறதெல்லாம் போரோசைட்ஸ். இதுக்குள்ளே வந்து ஒரு லைன் மாதிரி வரும் ஓகேவா. இந்த ஸ்போர்ஸ்க்குள்ளே ஒரு லைன் வரும் அது வந்து ஆஸ்டியா ஓகேவா. அங்கே வாசிட்டோம்ல அடுத்து வந்து இது ஆஸ்குலம். ஆஸ்குலம்னா இங்கே தான் வந்து வாட்டர் சப்ளையோ இல்லை ஃபுட்டோ வந்து உள்ளே போயிட்டு வர முடியும் ஓகே. அடுத்து வந்து என்னது வாட்டர் ஃப்ளோ இங்கே தான் நடக்கும். ஸ்பாஞ்சோ சீல் அதை ஞாபகம். இப்போ வந்து ஸ்பான்கோ சீல்னு ஒன்று பார்த்தோமா அது வந்து ஒரு சென்ட்ரல் கேவிட்டி அதாவது சென்ட்ரலாக ஒரு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஓகே. சென்ட்ரலாக ஒரு பள்ளம் இருக்குது இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பாஞ்சோ சீல் ஓகே. வாட்டர் என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் கேவிட்டி வழியாக உள்ளே போகுது கோஸ் அவுட் த்ரூ த ஆஸ்குலம். ஆஸ்குலம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்குலம்னா இப்போ பாருங்கள் இந்த இருக்கா இதுதான் ஆஸ்குலம். இந்த குழி வரையா அதாவது இங்கே இருக்குல்ல உள்ளே போகுது இது ஆஸ்குலம். இது வழியாக தான் வாட்ரு என்ன பண்ணுதுன்னா இங்கே இங்கே போகுது ஓகேவா. திஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுட் கேதரிங். ஃபுட் ஏதாவது தேவைப்படுதுன்னா அதை வந்து கேதர் பண்ணிக்கும் கலெக்ட் பண்ணிக்கும். அப்புறம் வந்து சர்க்குலேஷன் அதோட சர்க்குலேஷன் ரெஸ்பிரேஷனுக்கு ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது ஓகே. கோனோசைட்டுன்றது இப்போ என்னன்னு பார்க்கலாம். கோனோசைட்டுன்றது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கா சைடில் இங்கே இருக்கு ஓகேவா. சைடில் உள்ள செல்லு இங்கே பாருங்க ஓகே. இந்த மாதிரி செல்ஸ் இருக்குல்ல இது வந்து கோனோசைட். இதை வந்து காலர் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காலரில் இருக்கிற மாதிரி பாருங்க அதாவது இந்த லைனிங்கில் இருக்கு ஓகே. இப்போ இந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த ஸ்பாஞ்சோ சீல் இது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சுற்றி இது வந்து ஃப்ளாஜிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளாஜிலேட்டட் தான் இந்த மாதிரி இருக்கும் ஓகே. இப்படி இருக்கா இது என்ன பண்ணுது ஃப்ளாஜிலேட்டட் இதுதான் ஃப்ளாஜிலா ஓகேவா. The body is supported by a skeleton made up of calcareous and siliceous. அப்புறம் வந்து spicules or sponge in ஒரு வேர்டு வருது. Siliceous and spicules or sponge in or both-னு கொடுத்துருக்காங்க ஓகே. இந்த இடத்துல எப்படின்னா இங்கே டயக்ராமில் லைட்டாக இருக்குது எல்லோ கலரில் அதாவது இந்த வரைஞ்சி காட்டுறேன் இப்படி இருக்கும்
ஓகே, இது என்ன பண்ணுனா சைடில் வந்து அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் கேரக்டரிக்கஸ் அண்ட் சிலிஷியஸாக ஒரு இது வந்து சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்படி தான் இருக்கும், ஸ்பைக்யூல்ஸ். ஓகேவா, அது பேர் ஸ்பைக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்ச். அதோட நியூட்ரிஷன் இஸ் ஹாலோசாய்க் அண்ட் இன்ட்ரா செல்லுலர்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாலோசாய்க்குன்றப்ப இப்போ வந்து அது இப்படி இருக்குது. ஓகேவா, இது என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணி அது வந்து அதை அப்சர்வ் பண்ணுது, டைஜஷன் பண்ணுது, கடைசியில் வந்து என்ன பண்ணுமா எஸ்க்ரீட் பண்ணிடும். அது என்ன ஃபுட்டாக இருந்தாலும் இன்டேக் பண்ணிக்கும். அதாவது இன்ஜெஸ்ட் பண்ணுறது என்னென்னா சாலிட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி லிக்யூடாக இருந்தாலும் சரி, இது வந்து நியூட்ரிஷனஸ் ஹாலோசாய்க்னு சொல்லுவோம். ஓகே, இன்டேக் ஆஃப் என்னென்னதுன்னா சாலிட் ஆர் லிக்யூட் ஃபுட் அப்படின்னு அர்த்தம். ஹாலோசாய்க் அண்ட் இன்ட்ரா செல்லுலர் இன்டீரியராக அது வந்து ஃபுட்டை எடுத்துக்குது. ஆல் ஸ்பாஞ்சஸ் ஆர் ஹெர்மோஃபோரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்மோஃபோரேட்ஸ்னா இது எப்படின்னா தட் இஸ் த ஓவா, ஓவாவும் இருக்கு அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டு கேமிட்மே வச்சுருக்கோம். ஹெர்மோஃபோரேட்ஸ் அப்படின்றப்ப ஓவா அதாவது ஃபீமேலோடதும் அண்ட் ஸ்பெர்ம் மேலோடதும் வச்சுருக்கு. ஆர் ப்ரொடியூஸ்டு பை த சேம் இண்டிவிஜுவல், ரெண்டு கேமேட்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு சேம் இண்டிவிஜுவல், யார் போரிஃபெரா. ஓகே, தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி, ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் ஆகும். எப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன்ற மெத்தட் படி ஆர் ஜிமேல் ஃபார்மேஷன். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன் ஜிமேல் ஃபார்மேஷன்லாம் தெரியும்ல, ஃப்ராக்மெண்டேஷன் எப்படின்னா இப்படி ஆகிறது. ஜிமெல் ஃபார்மேஷனாக ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் நெட் மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து உள்ளே வந்து ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும், ஜிமெல் ஃபார்மேஷன். ஓகே, அண்டு செக்ஷுவலி எப்படி பண்ணுது, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், பால் லைக் ஸ்ட்ரக்சர். ஜிமெல் ஃபார்மேஷனாக பால் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், உள்ளே இப்படி இருக்கும், இப்படி இப்படி நெட் மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, ரொம்ப குழம்பிக்க வேணாம். ஏ செக்ஷுவலி இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் ஜெமியல் ஃபார்மேஷன் பண்ணுது, செக்ஷுவலி என்ன பண்ணுதுன்னா கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்வா ஸ்டேஜ். இது வந்து லார்வா ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, பேரன்கைமுலா அண்ட் ஆம்ஃபி பிளாஸ்டுலா. ஓகே, ஏ செக்ஷுவலாக பேரன்கைமாவும் ஆம்ஃபி பிளாஸ்டுலான்றது செக்ஷுவலாகவும். ஓகேவா, பேரன்கைமுலா வந்து ஏசெக்ஷுவல் ஞாபகம், ஆம்ஃபிபிளாஸ்டுலால ஸ்பெர்மும் ஓவாவும் ஆக்ட் ஆகும், அதனால இது செக்ஷுவல். ஓகேவா, அடுத்த கான்செப்ட் போகலாம். இப்போ ஃபைலம் நைடேரியா, நைடேரியன்ஸா வேர் ப்ரீவியஸ்லி கால் சிலென்டல் சிலென்ட்ரேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர் ஆக்வாட்டிக் செசைல்னா அட்டாச்ட் டு சம்திங். ஓகே, ராக்ல வந்து அது அட்டாச் ஆச்சுல அதே மாதிரி தான் ஃப்ரீ ஸ்விம்மிங். ஓகே, ஃப்ரீ ஸ்விம்மிங்காகவும் இருக்கு. சாலிட்டரி ஆர் கொலோனியல், அதாவது சாலிட்ரின்றப்ப எப்படின்னா தனியாக இருக்கும், அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, கொலோனியல் ஃபார்ம்ன்றப்ப அது கூட சம் குரூப்பாக நிறைய இருக்கும். ஓகே, வித் ரேடியலி சிமிட்ரியாக இருக்கு. த நேம் நைடேரியா இஸ் டிரைவ்டு ஃப்ரம் நைடோசைட்ஸ், நைடோபிளாஸ்ட் வித் ஸ்டிங்கிங் செல் ஆர் நெமச்சோ சிஸ்ட். ஓகே, இப்போ நைடோசைட், நைடோசைட்டுன்றப்ப உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரோடு இருக்கா இங்கே வரும், இதில் இது வந்து நெமட்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிற இது வந்து இப்படி டெவலப் ஆகி இங்கே பாருங்கள், நியூக்ளியஸ் இருக்குது, கேப்சூல் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஸ்பைக்ஸ் இருக்குது, அதாவது இது வந்து ஸ்பைக்ஸு, இது வந்து ஸ்டைலைட் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம்னா இங்கே ஒரு டியூப் இருக்குது, இப்போ ஸ்பைன்ஸு ஸ்டைலைட் இதெல்லாம் விடுங்க, இந்த இடத்துல ஒரு டியூப் இருக்கா, இது என்ன பண்ணும்னா ஆங்கரேஜ் டிஃபன்ஸ் அப்புறம் டு கேப்சர் த ப்ரேவாம், அதாவது இந்த சிங்கிள் டியூப் என்ன பண்ணும்னா சம்திங் ஏதோ ஒரு ப்ரே வருது அப்படின்னா இதை அப்படியே சுற்றி போட்டுரும். ஓகே, டு கேப்சர்
ஓகேவா? இது வந்து ப்ரேவை பிடிக்கிறதுக்கு ஆங்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆங்கரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நங்கூரம் போடுறது, அதாவது போட் வந்து நிப்பாட்டுறதுக்கு, ஷிப் நிப்பாட்டுறதுக்குலாம் போடுறோம்ல, அது மாதிரி இது என்ன பண்ணும், ப்ரேவை வந்து சுற்றி வளைச்சிரும், இப்படி வந்து பிடிச்சி உட்கார வச்சிரும். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல ஆன் டேங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டென்டாக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த டென்டாக்கிள்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, இப்போ டென்டாக்கிள் அப்படின்றது இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நைடோ சிஸ்ட்ன்னு சொல்கிறோம், நைடோ சைட். அதுக்குள்ளே இருக்கிறத நெமட்டோ சிஸ்ட்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த நைடோ சைட் இருக்கா, அதுக்குள்ளே இருக்கிற இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், நெமட்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பேக்லைக் ஸ்ட்ரக்சரை. ஓகே, இதுதான் வந்து என்னென்னா யூஸ் ஆகுது ப்ரேவை பிடிக்கிறதுக்கு. நைடேரியன்ஸ் ஆர் த ஃபஸ்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் டு எக்ஸிபிட் என்னென்னு காட்டுச்சுன்னா, டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் நடந்துச்சா அதில், ஆர் அண்ட் ஆர் என்னது, டிப்ளோபிளாஸ்டிக்கும் பண்ணியிருக்கு. ஓகே, தி ஹாவ் அ சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி இருக்கான், ஏதோ ஒரு பெரிய பழம் இருக்குது இதுலேயும், அதே போரிஃபெரா மாதிரி தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற கேவிட்டி, இங்கே இருக்கா இந்த கேவிட்டி வந்து என்னன்னு சொல்கிறோம், சிலென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இது சிலென்ட்ரேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ப்ரீவியஸாக கால் பண்ணது நம்மளுக்கு தேவையில்லை, நைடேரியான்னு இப்போ சொல்கிறாங்க. ஓகே, சர்வ்ஸ் போத் டைஜஷனுக்கும் அண்ட் சர்க்குலேட்ரி ஃபங்க்ஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணியிருக்கு, வித் எ சிங்கிள் ஓப்பனிங் கால்ட் மவுத் ஆர் ஹைப்போஸ்டோம். இங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மவுத். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இது தனியா, அதாவது இங்க இருந்து இது தனியான ஆர்கனிசம், ரெண்டுமே நைடேரியா தான், இது ஒன்று, அடுத்து வந்து மெடுசா, இது தனியானது. ஓகேவா, ரெண்டுக்குமே இந்த இடத்துல சின்னதா ஒரு நுழைவு இருக்கு, அது வந்து மவுத்து. ஓகே, அடுத்து வந்து எக்டோடெர்ம் அண்ட் எண்டோடெர்ம் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம், டிப்ளோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். இப்போ இந்த மவுத் ஆர் ஹைபோஸ்டோம் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ராசஸ் ஆஃப் இன்ஜெஷன், இன்டேக் பண்ணுறதுக்கும், ஃபுட்டை இன்டேக் பண்ணுறதுக்கும், எஜெஷன் அதாவது எஸ்க்ரீட் பண்ணுறதுக்கும், வெளியில் போகிறதுக்கும். ஓகே, டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ரா செல்லுலர். ஓகே, நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ப்ரிமிட்டிவாக இருக்கான் அண்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டிஃப்யூஸ்டு நர்வ் செல். ஓகே, அதாவது நர்வ் நெட். நைடேரியன் லைக் கோரல்ஸ் ஹாவ் ஏ ஸ்கெலிட்டன் மேட் அப் ஆஃப், இது எப்படி வந்து லைன் அப் ஆயிருக்குன்னா, அங்கே இருக்கிறது வந்து ஸ்பைக்குல்ஸ்ன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இது எப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு இது மூலமாக தான் ஸ்கெலிட்டனாக நல்லா ஸ்ட்ரக்சர்டாக தெரியுது. ஓகே, நைடேரியா அதாவது எக்ஸிபிட் என்ன பண்ணுதுன்னா, டூ பேசிக் பாடி ஃபார்ம் என்னென்னது, பாலிப் அண்ட் மெடுசா. பாப்பமா, இது வந்து பாலிப், இது வந்து மெடுசா, இந்த ஆர்கனிசம் என்னது, மெடுசா. ஓகே, பாலிப் எப்படி இப்படி இருக்கும்னா, ஃபார்ம்ஸ் ஆர் செசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல், ஹைட்ரா அண்ட் அடென்சியா அப்படின்றது எக்ஸாம்பிள். வேற த மெடுசா ஆர் அம்ப்ரலா ஷேப்டில் இருக்கு, இங்கே பாருங்க அம்ப்ரலா மாதிரியே இருக்கா, இப்படி தானே இருக்கும் அம்ப்ரலா, நம்மளோட அம்ப்ரலா இப்படி தானே இருக்கும். ஓகேவா, இப்படி தானே இருக்கும், அதனால இது வந்து அம்ப்ரலா ஷேப்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா ஃப்ரீயாக ஸ்விம் ஆகும், இது அக்வாட்டிக் தான், அதனால இது வந்து ஸ்விம்மிங்கில் தான் இருக்கும். ஓகே, நைடேரியன் விச் எக்ஸிபிட் இன் போத் ஃபார்ம், போத் ஃபார்மில் இருக்க ஆல்சோ என்ன, எக்ஸிபிட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இன் தேர் லைஃப் சைக்கிள், அதாவது மெடுசா ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து மெட்டாஜெனிசிஸ். த பாலிப் ரெப்ரசன்ட் த ஏ செக்ஷுவல் ஜென்ரேஷன் வந்து காட்டுது, அதாவது மெடுசா ரெப்ரசன்ட் த செக்ஷுவல் இதை காட்டுது. இப்போ இதில் என்னன்னா வைஸ் வெர்சா மாதிரி மாற்றி மாற்றி, எப்படின்னா பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் மெடுசாஸ் ஏ செக்ஷுவலி அண்ட் மெடுசா ப்ரொடியூஸ் செக்ஷுவலி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பாலிப், பாலிப்ஸ் என்ன பண்ணுது ஏ செக்ஷுவல், அதாவது ப்ரொடியூஸ் மெடுசாவோ ப்ரொடியூஸ் பண்ணுது ஏ செக்ஷுவல் மூலமாக, அதாவது பாலிப் வந்து இப்போ பாருங்க ஏ செக்ஷுவலாக
என்னது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மெடுசாவை. எம் ஓகே. மெடுசா வந்து என்ன பண்ணுது, பாலிப்பை ஃபார்ம் பண்ணுது. எப்படி, செக்ஷுவல் பாலிப்பை கொடுக்குது. இது நியாயம் வச்சுக்கோங்க. ஓகே, எம்எஸ்பி பிஏஎம் இப்படி கூட நியாயம் வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்டாக இருக்குது அண்ட் இன்க்ளூட்ஸ், அது எவ்வளோ எப்படி டெவலப் ஆகுதோ அது இன்டைரக்டாக இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு தெரியாது. இன்க்ளூட்ஸ் எ ஃப்ரீ ஸ்விம்மிங் சிலியேட்டர். இது வந்து எப்படின்னா லார்வா, பிளானுலா லார்வா வந்து எப்படின்னா ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ணும். ஓகே, டயக்ராம ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது மெடிசா அண்ட் இது வந்து பாலி. ஓகே, இதுக்கும் சிலென்ஷன் இருக்குது, இதுக்கும் சிலென்ஷன் இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி பிக்சரோடு நடக்கிறேன். ஃபஸ்ட் இதுவும் நடத்துனேன், அடுத்து செகண்ட் இதுவும் நடத்துகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர்ற லெசனை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.